திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் தென்னை விவசாயிகள் சிதற தேங்காய் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் விவசாயிகள் சிதற தேங்காவை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். வணக்கம் ஹர்ஷினி. திருப்பூர் அருகே கொடுவாயில தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் காக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி சிதற தேங்காய்களை உடைத்து போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது ரேஷன் கடைகள்ல பாமாயிலுக்கு தடை செய்து விட்டு தேங்காய் எண்ணெயை விநியோகிக்கணும், கொப்பை வை தேங்காய்க்கு வந்து கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இப்ப இந்த சிதற தேங்காய் உடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த கொடுவாய் பேருந்து நிறுத்தம் முன்பு வந்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் இன்னைக்கு வந்து அந்த தேங்காய் விலை வீழ்ச்சியை கண்டித்தும் தமிழக அரசியவனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியும் வந்து இந்த சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொங்கலூர் பல்லடம் அந்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அந்த தென்னை விவசாயிகள் இந்த சிதற தேங்காய் உடைப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரியும், அதாவது தேங்காய்க்கு வந்து நிரந்தரமா விலை நிர்ணயம் அரசு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும், கல் இறக்க அனுமதி தர வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தியும், பச்சை தேங்காய்க்கு வந்து 1 கிலோ 50 ரூபாய்க்கு வழங்க வேண்டும் என்பதையும், ரேஷன் கடைகள்ல தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் 240 கிராமங்கள்ல தொடர்ச்சியாக இந்த விவசாயிகள் தென்னை விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. கடந்த 1ஆம் தேதி முதல் வருகிற 30ஆம் தேதி வரை அனைத்து கிராமங்கள் தோறும் வந்து இந்த தொடர் சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. அதன்படி இப்ப வந்து கொடுவாயில் இப்ப இந்த போராட்டம் நடைபெற்றது. உடனடியாக வந்து அரசு பரிசீலித்து இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்ற வேண்டும். வருகிற 31ஆம் தேதி இந்த தொடர் சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்த போராட்டம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தின் முன்பு விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து திரட்டி அங்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அங்கேயும் வந்து அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டம் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.